ஹோம் பிளான்ஸ் அண்ட் டிசைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 19x35 சைஸ் இல்ல நம்ம கிட்ட சவுத் ஃபேசிங்ல இடம் இருக்கு அப்படினா ஒரு அழகான 1BHK ஹோம் பிளான் அத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து அமையும். இது உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதுதாங்க அந்த பிளான். 19x35 சைஸ்ல 665 ஸ்கொயர் ஃபீட் அளவுல சவுத் ஃபேசிங்ல நம்ம கிட்ட இடம் இருக்குன்னா இந்த அழகான 1BHK ஹோம் பிளானை நாம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இதே அளவில் இதே சைஸில் இருக்குனாலும் இந்த ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லை 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேற்கொண்டோம், இது அதே அளவில் இடம் இருக்குன்னா இந்த சைஸில் பர்டிகுலராக நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பிளான் ஆப்டாக இருக்கும். ஸோ நாம் இந்த பிளானை ஜஸ்ட் பிளானாக மட்டும் பார்க்காம இது வீடு கட்டினா இப்படி தான் இருக்குன்ற ஒரு அழகான இமேஜினேஷன் தான் 3D எஃபெக்ட். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியாதவங்களுக்கும் ஈஸியாக புரியும், தெல்ல தெளிவாக இருக்கும், ஒரு அழகான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம அதை 3D எஃபெக்டில் போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த 3D எஃபெக்ட். இது அவுட்லுக்கு போர்டிகோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 66 ஸ்கொயர் ஃபீட் அளவில் 11x6 சைஸில் அமைஞ்சிருக்குங்க. வெளி தோற்றமே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த அழகை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே எப்படி அமைப்புகள் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பாருங்கள் ஒரு அழகான விசாலமான ஹால் தெரியுதா. இந்த ஹால் டோட்டலாக 271 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்குங்க. செம்ம அழகாக நீளமாக இருக்கு இல்லையா, வீட்டோட அமைப்புலாம் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. கட்டினா கண்டிப்பாக லக்ஸுரியாக அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள் செல்ஃப் செட்டிங் இதெல்லாம். அண்ட் ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையிறோம். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக அழகாக இருக்குது அப்படின்னு, வித் டைனிங்கோடு இருக்குங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 152 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ பார்த்தீங்களா செம்ம அழகாக இருக்கு இல்லையா. உண்மையில் இதே எஃபெக்டில் வீடு கட்டினா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இப்போ கிச்சன்லேருந்து வெளியில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது பாத்ரூம். இது காமன் பாத்ரூம், 8x5 சைஸில் 40 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கு. ஓகே, அங்கேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெட்ரூம்குள்ளே நுழையிறோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8x11 சைஸில் 88 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இப்போ வீட்டை சுற்றி பார்த்தாச்சு, இப்போ நம்ம வெளியில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இன்னும் கிளியராக புரியறதுக்காக நம்ம இந்த எஃபெக்டில் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ உள்ளே எப்படி வந்து ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியுது பார்த்தீங்களா. ஓகே, இதை நம்ம வந்து டாப் வியூவில் பார்க்கலாம், இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். பாருங்க அப்படியே ஒரு பிளானை பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஒரு அழகான ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, நீளமான கிச்சன் இருக்குது, அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. அண்டு பாத்ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம், இது ஜஸ்ட் சின்ன ஐடியா தான். இப்போ நம்ம 3D எஃபெக்டில் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ 19x35 சைஸில் சவுத் ஃபேஸிங்கில் 665 ஸ்கொயர் ஃபீட் அளவில் உங்ககிட்ட இடம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளான் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆப்டாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, நீங்கள் மட்டும் பயன்படுத்திக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ அண்ட் ஸோ மச். பாய் பாய்.